வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தெய்வ சக்தியை அதிகம் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். தெய்வ சக்தியை அதிகம் நம்ம பெறுவதற்கு வழிகள் என்ன அப்படின்னா, இதில் முதல் வழி என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே தரையில் அமரும்போது ஏதாவது ஒரு ஆசனத்திலே அமரணும். மற்ற நிலைகளில் அமரக்கூடாது. எப்போ அமர்ந்தாலும் தரையில் அமரும்போது ஏதாவது ஒரு ஆசனத்திலே அமரணும். நீங்கள் ஒரு சில சித்தர்களை பார்த்துருப்பீங்க, எப்போ அமர்ந்தாலும் ஏதாவது ஒரு ஆசனத்திலே இருப்பாங்க. ஒரு சில மருத்துவங்களை பாருங்கள், அதாவது மருத்துவ வைத்தியர்களை, அவங்களும் எப்போ அமர்ந்தாலும் ஏதாவது ஒரு ஆசனத்திலே அமருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து அதிகப்படியான பல மடங்கு தெய்வ சக்திகளை உங்களுக்குள்ளே ஈர்க்கக்கூடியது இந்த ஆசனங்கள். அதனால தான் தியானங்கள் செய்யும்போது ஆசனங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவதற்கு, ஆசனங்கள் போட்டு தியானம் செய்யணும், மந்திர உச்சரணங்கள் செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆசனங்கள் தெய்வ சக்திகளை அதிகமாக கிரகிக்கக்கூடியது. சரிங்க, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஜின் முத்திரை. இந்த ஜின் முத்திரையை பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஒன்று சேர்க்கக்கூடியது தான் ஜின் முத்திரை. இந்த ஜின் முத்திரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் உருவப்படுத்துவதாக இந்த ஜின் முத்திரை இருக்கும். அதாவது ஜின் முத்திரை போட்டோம் அப்படின்னா, எந்த கிரகங்களை கட்டி சகல கிரகங்களையும் கட்டிப்போடக்கூடியது இந்த ஜின் முத்திரை. அதனால தான் நிறைய மகான்கள் ஜின் முத்திரையில் இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். தவம் செய்கிறவங்க அனைவரும் ஜின் முத்திரையில் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கிரகத்தினாலே நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படாது, கிரகங்களை கட்டிடும். அப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா, தெய்வ சக்தி அளவுக்கு அதிகமான தெய்வ சக்தி நம்ம உடம்புல இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஜின் முத்திரை உள்ள ரகசியம். முத்திரையிலே சிறந்த முத்திரை ஜின் முத்திரைன்னு சொல்லி அதில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னா இதுதான். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, எப்போதுமே முதுகு தண்டையும் கழுத்தும் ஒரு சேர நேராகவே எப்போதுமே வைக்கும். இது மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா, தெய்வ சக்தி அதிகமாக உங்கள் உடம்புல இறங்க ஆரம்பிக்கும். இது இறங்க ஆரம்பிச்சு அப்படின்னு கண்கள்லையே தெரியும். குறிப்பிட்ட நாட்களில் இது உங்களுக்கே தெரியும். உங்கள் கண்களை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு சில மகான்களை பார்த்தீங்க அப்படின்னா, கண்களை பார்த்த உடனே அவங்கள வணங்கணும் தோணும். அதுதான் தெய்வ சக்தி அதிகம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்டான அர்த்தம். அதே போல் உங்களையும் உங்களோட கண்களும் அதே போல் மாறும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மந்திரங்களையும் சூரிய வெளிச்சங்களில் வந்து பிரயோகம் செய்யாதீங்க. அதாவது மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நான் நிறைய எல்லா மந்திரங்களையும் சொல்லியிருப்பேன். காலையிலையும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க, சூரியன் மறைஞ்ச பொழுது இருவேளை காலையிலையும் மாலையிலையும் செய்யுங்க. ஏன் சூரிய வெளிச்சத்தில் வந்து மந்திரங்கள் வந்து பிரயோகிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், பிரம்ம முகூர்த்தத்தில் அது எப்படியான பிரபஞ்ச சக்தி வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு முன்னாடி எந்த மந்திரங்கள் பிரயோகம் செஞ்சாலும் அனைத்து சக்திகளையும் அது வந்து கிரகிச்சு கூடியது. அதனால தான் சித்தர்கள் பகலில் நடமாட்டம், சித்தர்களோட நடமாட்டம் இருக்கவே இருக்காது. பார்த்துருப்பீங்க, இரவுகளில் மட்டும்தான் சித்தர்களோட நடமாட்டம் பௌர்ணமி வெளிச்சத்தில் அதிகமாக இருக்கும். இரவுகளில் மட்டும்தான் சித்தர்களோட நடமாட்டம் இருக்கும். பகலில் முழுக்க முழுக்க குகையிலே தன்னோட காலத்தை கழிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட மந்திரங்களை பிரயோகம் செஞ்சாலும் சூரிய ஒளி உடனே கிரகிச்சுக்கிறோம். ஏன்னா சூரியனுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. அதனால தான் சூரிய மந்திர உச்சாரணத்துக்கு ஏற்ற நேரம்னா சந்திர நேரம் தான். புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு மந்திரங்கள் உச்சரித்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே உச்சரிக்கணும். சூரிய உதயம் மறைஞ்ச பிறகு தான் உச்சரிக்கணும். அப்போ அந்த நேரங்களில் உச்சரித்தால் தான் முழு பலன்களையும் நாம் பெற முடியும், தெய்வ சக்தியும் அதிகமாக பெற முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக இந்திரியங்கிறது வெளியேறக்கூடாது. இந்திரியங்கிறது சிவசக்தி, வெளியில் உள்ள சக்திங்கிறது இப்போ இயற்கை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சக்தியோட அம்சம். இது ரெண்டும் சேரும்போது தான் முக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்ல சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்திரியங்கிற அந்த சிவசக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இந்திரியங்கள், அதாவது இந்திரியம் வெளியேறும்போது இந்த சிவசக்தியும் வெளியேறும். அப்படிங்கிறப்ப நம்ம தெய்வ சக்தியை இழந்துக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? உதாரணம் சொல்லணும், ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திரிய இழப்புங்கிறது ஏற்படும். அதாவது எவ்வளவு அதிகமான பக்தியாக இருக்கும்போது இந்திரிய இழப்பு ஏற்படும். அப்போ இந்திரிய இழப்பை நம்ம வந்து மனசு மூலமாக கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா தெய்வ அருள் ஏற ஆரம்பிச்சிடும். அதாவது ஒன்று இதை கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா தெய்வ சக்தி அதிகமாக நம்ம உடம்புல
சேர ஆரம்பிச்சிடும், தெய்வபக்தி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அப்போ இந்திரியத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாவே தெய்வ சக்தி அதிகமாக நம்மளால் பெற முடியும். அடுத்த உள்ள விஷயம்னா, எக்காரணத்துக்கும் யாரையும் தொடங்க விடக்கூடாது, யாருக்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது, யாரையும் சந்தேகிக்கக்கூடாது. மாந்திரியத்தில் தெய்வ சக்தியை பெறுவதற்கு சந்தேகம்தான் ஒரு முழுக்க முழுக்க ஒரு தடுப்பான ஒரு விஷயம். இப்போ குறி சொல், தெய்வம் வந்து குறி சொல்லுது, அது பழிக்குமா என்னங்கிற சந்தேகம் வந்தாவே அது பழிக்காது, அடுத்த திருப்பி அது உண்மையை சொல்லவே சொல்லாது. எவன் செத்தா இருந்தாலும் என் தெய்வம் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக 100% நம்பணும். அப்படி நம்பும்போது அந்த தெய்வம் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கும், எப்போதுமே வந்து முழு உண்மைகளையும் உங்கள்கிட்ட வந்து அது வந்து சொல்ல ஆரம்பிக்கும். இந்த சந்தேகம் எக்காரணத்துக்கொண்டும் தெய்வசக்தி உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடாது, அனாவசியமாக யாரையும் தொடவிடக்கூடாது. இந்த விஷயங்களை நீங்கள் முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னாவே தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சு பாருங்கள், கூடுதலான பலன்களை கொடுக்கும். தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும், இந்த தெய்வ சக்தி நிறைஞ்சு அப்படின்னா உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், அதாவது குறி சொல்லக்கூடிய தெய்வம் புகுந்து விளையாடும். முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, தெய்வம் முழுக்க முழுக்க உங்கள் உடம்புல இறங்கி வந்து அருளாக சொல்லும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.